அதனால் இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று அதற்கு தடை வழங்க மறுத்தது பசுவதை அமுல்படுத்தப்பட்டது. எனவே அப்படியாப்பட்ட சுப்ரீம் கோர்ட், அப்பேற்பட்ட சுப்ரீம் கோர்ட் அந்த ஜீவனாம்சம் குறித்த ஷாபானு வழக்கில் என்ன தீர்ப்பு கூறியது? மதவாதிகளுக்கு விரோதமாக, மத கோட்பாடுகளுக்கு விரோதமாக, இஸ்லாமிய திருக்குறானின் சட்டத்துக்கு விரோதமாக ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும். தலாக்கு சொன்ன பெண்ணுக்கு, விவாக விலக்கு பெற்ற பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறியது. அது முஸ்லீம்களின் தனியார் சட்டத்தில் சொந்த உரிமைகளில் தலையிடுவது என்று சொன்னபோது அது குறித்து காதிலே போட்டுக் கொள்ளாமல், கவலைப்படாமல் நடைபோட்டது இந்த பிராமண இனம். அந்த தீர்ப்பை நல்கிய உச்சநீதிமன்றத்தின் உயர் நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் ஒரு பார்ப்பனர் என்பதை மறந்துவிடாதீர்கள். நம்முடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் என்ன சொன்னன? ஒருவேளை விபச்சார குற்றத்திற்காக என் மனைவியை நான் விவாக விலக்கு செய்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக எனக்குள்ள சொத்து மதிப்புப்படி அவளுக்கு நான் மாதம் 5000 or 4000 கொடுத்தால் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு, விவாக விளக்கம் பெற்றுக்கொண்டு அவள் விடுதலையாகி எனக்கு எதிரே வீடெடுத்து அந்த விபச்சார தொழிலை அவள் மீண்டும் தொடருவாள். ஆக அது விபச்சாரிக்கு கொடுக்கின்ற ஊக்க போனேச ஒழிய விவாக விளக்கல்ல, எனக்கு கொடுக்கின்ற தண்டனை என்று நாங்கள் எல்லாம் போராடி முடிவில் ஜீவனாம்சம் குறித்த வழக்கில் இந்திய சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்பை ரத்து செய்து இந்திய பாராளுமன்றம் இனி இந்திய முஸ்லீம்களின் ஷரியத் லா எனப்படும் தனியார் சட்டத்தில் தலையிடும் உரிமை எந்த கோர்ட்டுக்கும் கிடையாது என்ற முஸ்லீம் மகளிர் மசோதாவை இயற்ற வேண்டிய நிர்பந்தத்திற்கு இந்திய பாராளுமன்றம் ஆளாகியது. இதன் விளைவாக முஸ்லீம்கள் தங்களுடைய மார்க்கத்தை பிறருடைய மதங்களுடன் ஒப்பிட்டு காண வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட போது பிறந்த கருத்து கணிப்புகளின் சில துளிகள் ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்திருக்க வேண்டிய அவசியத்திற்காக இவற்றை வெளிப்படுத்துகிறோம். திருக்குறானை தடை செய்யச் சொல்லி RSS அமைப்புகள் கல்கத்தா உயர்நீதிமன்றத்திலே முயன்றன. அந்த துவேஷச் செயலும் இடையில் தடுத்து நிறுத்தப்பட்டது. தற்போது அயோத்தியில் உள்ள பாபர் கட்டிய பள்ளியை ராமர் ஜென்ம பூமி என்ற காவிய கற்பனைக்கு ஒரு கோர்ட் மூலம் உத்தரவு பெற்று கைப்பற்றிய இந்து அமைப்புகள் அத்தோடு நில்லாது இஸ்லாத்தின் மீது பல துவேஷமான கருத்துக்களை பத்திரிகைகளிலும் துண்டு பிரச்சாரங்களாகவும் எழுதியும் பேசியும் வருவது கண்டு அவைகள் தேச விரோத சக்திகள் மட்டுமல்ல, புழுகு மூட்டைகளுக்கு புணுகு பூசி ஊர்வலம் வரும் பூநூலாரின் தோல் உரித்து காட்டும் அறிவுக்கும் ஆன்மாவுக்கும் விளக்கம் அளிக்கவே இம்முயற்சி முற்றிலும் முழுக்க முழுக்க ஆத்தன்டிகேட்டட் எவிடன்ஸ்களுடன் ஆதாரபூர்வமாக தொகுக்கப்பட்டு ஒரு ஆரோக்கியமான அமைதிக்கு வழிவைக்கும் என்ற பரந்த நோக்கத்தோடு இவற்றை முஸ்லீம் மக்களின் கவனத்துக்கு படர விடுகின்றேன். RSS பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், அதன் பின்னால் அவர்களின் மதங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். 1981 பிப்ரவரி மாதம் 2 தமிழ்நாட்டில் அன்றைய தினம் ஒரு குக்கிராமத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இந்தியா முழுவதையுமே குலுக்க ஆரம்பித்தது. திருநெல்வேலி மாவட்டத்திலே மீனாட்சிபுரம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 1000 தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் தங்கள் மீது கட்டவிழ்த்தப்பட்டிருந்த சாதி கொடுமைகளிலிருந்து வெளியேற இந்து மதத்துக்கே முழுக்கு போட்டுவிட்டு அந்த தேதியில்தான் இஸ்லாம் மதத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள் RSS என்ற அமைப்பை துவங்கிடும் முயற்சிகளில் இடைவிடாது ஈடுபட்டு வந்தனர். என்றாலும் அவர்கள் தமிழகத்தில் காலூன்ற முடியவில்லை. அதற்காக அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கொண்டிருந்த அவர்களுக்கு இந்த மதமாற்ற ஒரு வாய்ப்பாக பயன்பட்டது. டெல்லியிலிருந்து பல RSS தலைவர்கள் இந்த கிராமத்திலே முகாமடிக்க ஆரம்பித்தனர். ஊரில் உள்ள சாமியார்கள் எல்லாம் வண்ண வண்ண துணிகளை போட்டு அந்த குக்கிராமத்தையே உலுக்கிவிட்டனர். மதமாற்றம் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக பிரபலப்படுத்தப்பட்டது. இந்த சூழ்நிலையில் திராவிடக் கழக பொதுச் செயலாளர் தளபதி கி வீரமணி அவர்கள் மீனாட்சிபுரத்துக்கு நேரடியாக சென்று மதம் மாறிய தாழ்த்தப்பட்ட தோழர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார். முன்னாள் ஜவுமணியாக இருந்து பிறகு ஜபருல்லா கான் ஆகிய ஒரு தாழ்த்தப்பட்ட தோழர் அந்த பொதுச் செயலாளர் அவர்களிடம் ஒரு கருத்தை உறுதியாக தெரிவித்திருந்தார். அவர் தெரிவித்த கருத்தாவது, நாங்கள் 19/2/81 மதம் மாறினோம். இதுக்கு 2-3 கழிச்சு, 4 கழிச்சு அதுக்கு முன்னாடி RSS என்ற இயக்கமே இங்கு கிடையாது. இங்கே அனந்தராம சேஷன்னு ஒரு ஐயர் வந்தார். இந்த ஊரை கெடுக்கிறதே அந்த ஆள் தாங்க. அவர் RSS ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சார். சுத்துப்பத்தில் இருக்கிற இந்துக்களை சேர்த்து இந்து முன்னணியின் ஆரம்பிச்சார். அவர் அன்றைக்கு ஆரம்பிக்கலனா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அறிஞர்கள் அத்தனை பேரும் இஸ்லாம் மதத்துக்கு மாறி இருப்பாங்க. அவங்களுக்கு பல வழியா தொந்தரவு கொடுத்து அப்படி கட்டி வச்சுக்கிட்டு இருக்காருங்க என்று அவர் கொடுத்த எடுத்து சொன்னார். ஆதாரம் மீனாட்சிபுரத்திலே மதமாறியோர் பேட்டி உண்மை விளக்க பதிப்பகம் வெளியீடு.
அதைத் தொடர்ந்து RSS காரர்களே இந்து முன்னணி என்ற பெயரில் அமைப்புகளை ஏற்படுத்தி மாவட்டம் தோறும் மாநாடுகளை நடத்தினர். அப்பொழுது 1981 ஆட்சியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் அதற்கு தூபமிட்டு முஸ்லிம்களுக்கு முஸ்லீம் லீக் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றவரை இந்துக்களுக்கு இந்து முன்னணியும் RSSம் இருக்கத்தான் வேண்டும் என்று தமிழகத்தின் முதல்வரே முதல் முதலில் தண்ணீர் தெளித்து விட்டார். இவர்கள் தலைகீழாக மாறிவிட்டனர். அந்த மாநாடுகளில் வன்முறையை தூண்டும் பேச்சுக்கள் பேசப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக நாகர்கோயிலே இந்து எழுச்சி மாநாடு ஒன்று நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்ட கிறிஸ்துவர்களுக்கு எதிராக அந்த மாநாட்டிலே வன்முறையை தூண்டிவிட்டு பேசப்பட்டது. அதன் விளைவாக அந்த மாவட்டத்திலே உள்ள மண்டைக்காடு என்ற கிராமத்திலே மத கலவரம் ஒன்று வெடித்தது. RSS காரர்களே அதை தூண்டிவிட்டு நடத்தியவர்கள். இப்போது அது பற்றி தமிழ்நாடு அரசு ஜஸ்டிஸ் வேணுகோபால் அவர்களை நீதிபதியாக கொண்டு ஒரு விசாரணை கமிஷனை அமைத்திருந்தது. அந்த விசாரணை கமிஷனின் முடிவில் RSS காரர்கள் செய்த சதியின் விளைவாகத்தான், துஷ்பிரயோகத்தின் விளைவாகத்தான் இந்த மதக்கலவரமே ஏற்பட்டது என்று அவர் தெள்ள தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தார். தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு இப்படிப்பட்ட கலவரங்களை இனி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் RSS காரர்கள் நடத்தி வருகிறார்கள், நடத்தக்கூடும். தமிழகத்தின் பொது அமைதிக்கு இப்பொழுது இந்த RSS ஒரு சவாலாக எழுந்திருக்கிறது. இன்றைக்கு தமிழர் மண்ணிலே வன்முறைக்கு விதைதூவ முயலும் RSS கூட்டத்தை எதிர்த்து நேரடியாக ஒரு சில பகுத்தறிவு கழகங்கள் தான் நிற்கின்றன. ஆனால் RSS காரர்கள் எந்த தத்துவங்களை எடுத்துச் செல்லுகிறார்களோ அந்த சீரழிவு கருத்துக்களை எதிர்த்து நீண்ட நெடுங்காலமாக போர் தொடுத்து வருகின்றவர்கள் பகுத்தறிவு இயக்கத்தினர். தமிழர்களை தாசி புத்திரர்களாக்கும் இந்து மத நாற்றத்தையும் பார்ப்பன சமுதாயத்தையும் ஆதிக்கத்தையும் எதிர்த்து சமூக நீதிக்காக மனித உரிமைக்காக இடைவிடாது நீண்ட பல ஆண்டுகளாக தந்தை பெரியார் ஒன்றோர் குரல் கொடுத்து வந்தனர். அந்த லட்சியங்களுக்காக இன்று இன்னும் இந்த இளைஞர் பட்டாளம் அவர்களை தங்களை தாங்களே அர்ப்பணித்துக் கொண்டு உழைத்து வருவது பகுத்தறிவு இயக்கங்கள் போன்ற ஒரு சில இயக்கங்களை. RSS என்பது ஒரு அமைப்பு மட்டுமல்ல, ஒரு தத்துவம் என்பதை நாங்கள் அறியாதவர்கள் அல்ல. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் அவசர நிலை காலத்தில் RSS தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த RSS அவசர நிலையின் போது மட்டும் தடை செய்யப்பட்டிருக்கவில்லை. 1947 தடை செய்யப்பட்டிருந்தது, 1948 தடை செய்யப்பட்டிருந்தது. ஆதாரமாக RSS declared unlawful. The text of government communique dated February 4, 1948. In the resolution of February 2, 1948, the government of India declared their determination to root out the forces of the hate and violence that are at work in our country and imperil the freedom of the nation and darken her fair name in pursuance of this policy. The government of India has decided to declare unlawful the Rashtriya Swayamsevak Sangh in the chief commissioner's provinces. Similar action is also being taken in the governor's provinces. As democratic governments, the government of India and the provincial governments have always been anxious to allow reasonable scope for genuine political, social and economic activities to all parties and organizations, including those whose policies and purposes differ from or even run counter to their own, subject to the consideration that such activity should not transgress certain commonly recognized limits of property of law. The professed aims and objects of the Rashtriya Swayamsevak Sangh are to promote the physical, intellectual and moral well-being of the Hindus and also to foster feelings of brotherhood, love and service amongst them. Government themselves are most anxious to improve the general material and intellectual well-being of all sections of the people and have got schemes on hand which are designed to carry out these sub-objects, particularly to provision of physical training and education in military matters to the youth of the country. Government have, however, noticed with regret that in practice, members of the Rashtriya Swayamsevak Sangh have not adhered to their professed ideals. Undesirable and even dangerous activities have been carried on by members of the Sangh. It has been found that in several parts of the country, individual members of Rashtriya Swayamsevak Sangh have indulged in acts of violence involving arson, robbery, dacoity and murder and have collected illicit arms and ammunition. They have been found circulating leaflets exhorting people to resort to terrorist methods to collect firearms to create disaffection against the government and subvert the police and the military. These activities have been carried on under a cloak of secrecy and the government have considered from time to time how far these activities
rendered it